ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகிற மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர் வந்து நடக்க இருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி ஆஸ்திரேலியா கூட 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாண்டாங்க. இதில் முதல் 2 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் அடுத்ததாக தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா அணி வந்து 3-2 என்ற நிலையில் இந்தியாவை தோக்கடிச்சிட்டாங்க. இது வந்து உலகக்கோப்பை நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில் இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 அணிகள் தான் உலகக்கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கருத்துக்கள் எல்லாம் தற்போது தலைகளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் இந்திய அணி தோத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேசிங் செய்யும் போது 4வது கள வீரர் வந்து இந்திய அணிக்கு ஒரு சரியான பேட்ஸ்மேனாக வந்து விளங்கலை. ரிஷப் பந்த், விஜய் சங்கர் போன்ற வீரர்களை வந்து களமிறக்கி சோதித்தாலும் அவங்க யாருமே வந்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை, அதுதான் வந்து உண்மை. எனவே உலகக்கோப்பை வந்து நெருங்கி வந்துட்டு இந்த சமயத்தில் இந்திய அணியில் 4வது கள வீரராக யாரை களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து நிலவிட்டு இருக்கு. தற்போது இது பற்றி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் முன்னாள் பயிற்சியாளரான அனில் கும்ளே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பையில் இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி 4வது கள வீரராக களமிறங்கினா மட்டும்தான் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல முடியும். அப்படி அவர் அதற்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அவர் இது பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பையை வந்து தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே வந்து இருக்கு, அதனால இனிமே வந்து ஒரு புதிய வீரரை வந்து அந்த இடத்துல களமிறக்கி பரிசோதிக்க முடியாது. எனவே அனுபவம் வாய்ந்த வீரரான மகேந்திர சிங் தோனி வந்து எந்த இடத்துல களமிறங்கினாலும் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அது மட்டும் இல்லாமல் ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைக்கிறதுல அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அதனால மகேந்திர சிங் தோனி தான் 4வது கள வீரராக உலகக்கோப்பையில் வந்து களமிறங்கணும். அதுவும் சேசிங் செய்யும் போது மகேந்திர சிங் தோனி 4வது இடத்துல களமிறங்கினாதான் அது இந்திய அணிக்கு வந்து பலமாக இருக்கும். வேற எந்த வீரருமே 4வது இடத்துக்கு தற்போதைக்கு இந்திய அணியில வந்து சிறப்பா விளையாட மாட்டாங்க. அப்படி மகேந்திர சிங் தோனி மட்டும் உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு 4வது இடத்துல களமிறங்கல அப்படின்னா இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு கும்ளே வந்து அதிரடியா சொல்லியிருக்காரு. இவரோட இந்த ஆலோசனையை இந்திய அணி எந்த அளவுல கருத்துல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.